ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம் தமிழ்நாடு பிஜேபி கட்சி தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் அவர் தலைமையில பாத்திட்டுனா ஈரோட்ல வந்து பிரச்சார கூட்டம் நடந்துச்சு அந்த பிரச்சார கூட்டத்துல வந்து திரு கே அண்ணாமலை அவர்கள் வந்து நம் பாரத பிரதமர் மோடி கொண்டுட்டு வந்த புதிய விவசாய திட்டத்தை பற்றி அங்குள்ள மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு கல்வி கொள்கை பற்றியும் உண்மொழிக் கொள்கைனா பற்றியும் விரிவா வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியோட ஊழல் பற்றியும் வந்துட்டு அட்டகாசமா பேசியிருக்காரு அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் பாரத அன்னையின் மடியில் இன்றெடுத்த என் தாய் தந்தையரின் போர் பாதங்களை தொட்டு வணங்கி தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தினுடைய தலைமையிடமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இடம் ஈரோடு மண் ஏனென்று சொன்னால் ஈரோட்டில் உதயமானதான் நாத்திக கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை உதயமான இடம் ஈரோடு அவர்கள் கையில் எடுத்த இரண்டு விஷயம் ஒன்று கடவுள் மறுப்பு மற்றொன்று மொழி இந்த இரண்டு விஷயத்தை வைத்து கொண்டு அப்பாவி தமிழர்களை ஏமாற்றி ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் போலித்தனமான திராவிடன் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு இடம் ஈரோடு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மேடையில் இருக்கும் நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சிவசுப்பிரமணிய அவர்கள் நம்முடைய மாவட்ட பார்வையாளர் மணி அண்ணன் அவர்கள் கோட்ட செயலாளர் பாலகுமார் அவர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பழனிசாமி அவர்கள் வைரவேல் அவர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பொன் ராஜேஷ்குமார் அவர்கள் விநாயகமூர்த்தி அவர்கள் மேடையின் மேலே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் மண்டல தலைவர்கள் பிரிவின் தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஈரோடு மண்ணின் ஆன்றோர்களே சான்றோர்களே பாரத மாதாவின் புதல்வர்களே இப்போ ஈரோடுனாவே ஒரு பெரிய ஒரு பெருமைங்க நாங்களாம் ஈரோடு இல்லை பக்கத்தில் இருக்கோம் படித்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊருன்னு சொல்லி சொல்லுவாங்க பண்பான மக்கள் இருக்கக்கூடிய ஊருன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் உங்களுடைய ஊரில் வந்து நாம் முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஐயா காளிங்கராயன் அவர் காலத்திலேருந்து ஆரம்பித்து தீரன் சின்னமலை ஐயா காலம் வரைக்கும் போய் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு ஈஸ்வரன் அவர் வரைக்கும் போயிட்டு இப்போ புதுசாக ராமானுஜர் அவர்கள் நமக்கு எல்லாத்துக்குமே ராமானுஜர் அவர்களை பற்றி தெரியும் ரொம்ப கம்மியான மக்களுக்கு தெரியும் ஒரு ஈரோட்டில் பிறந்தவர்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்களை கொடுத்துருக்கீங்க ஏகப்பட்ட நல்ல மனுஷங்களை கொடுத்துருக்கீங்க நல்ல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் இருக்கக்கூடிய ஊர் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக சிறந்த விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் நல்ல விவசாய மக்கள் இருக்கக்கூடிய ஊர் பாஜகவோட உண்மையான கோட்டையை ஆக்சுவலாக ஈரோடு தாங்க இருக்கணும் எந்த டவுட்டுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் கோட்டையாக இருக்கணும் காரணங்கள் பலவிதம் நிறையா காரணங்கள் சொல்லிக்கிட்டே போடலாம் கோட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு திட்டமும் கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு மக்களுக்கான திட்டம் காரணம் என்ன அப்படின்னா ஈரோட்டில் மிக அதிகமாக இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கீங்க அந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்னு சொல்லக்கூட சிறு குறு வியாபாரிகள் தயா மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கீங்க நம்மளுடைய அரசு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே உங்களுக்காகத்தான் முத்ரா லோன்லேருந்து ஜிஎஸ்டி விஷயத்துலேருந்து எல்லா விஷயமுமே உங்களுக்காகத்தான் பண்ணிக்கிட்டு வராங்க நெக்ஸ்ட் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஏன் அதிகமாக விவசாயிகள் இருக்காங்க நம்மளுடைய அரசு வந்து விவசாயிக்கான அரசு விவசாயிகளுக்கு இந்த அரசு பண்ணின மாதிரி எந்த அரசுமே பண்ணினது கிடையாது அது ஆறாயிரம் ரூபாய் இருக்கலாம் ஒரு விவசாயிக்கு சிறு விவசாயிக்கு முதன் முதலாக மூணு டைம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் முதல் முறையாக இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் அவங்களுடைய என்ன பொருள் விளைவிக்கிறாங்களோ அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் முதல் முறையாக நேற்று மூன்று மசோதாக்கள் வந்திருக்கு சட்டம் வந்திருக்கு அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் அது எல்லாமே உங்களுக்கு பெருசாக பயன்பட போகுது ஸோ பார்த்திங்கன்னா ஈரோடு எதற்கெல்லாம் பெயர் வாங்கியிருக்குதோ நம்ம மோடி கூட அதற்காகத்தான் பெயர் வாங்கியிருக்குது உங்களுடைய ஊர் பெருமையும் நம்மளுடைய அரசு பெருமையும் கிட்டத்தட்ட ஒரே பெருமை அதுக்காகத்தான் நான் சொன்னேங்க ஈரோடு வந்து பாஜகவோட கோட்டையாக இருக்க வேண்டும் அப்படின்னு உண்மையாலுமே தமிழ்நாடு அரசியலை பார்த்தீங்கன்னா எப்போ இந்த அரசியல் கெட்டுப்போச்சு ஏன் தமிழ்நாடு மக்களுக்கு திராவிட கட்சிகள் ஒரு சாப கேடாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உண்மையாலுமே ஆரம்பித்தது ஒரு நோக்கத்தில் தான் ஆரம்பித்தாங்க முதல்ல ஜஸ்டிஸ் கட்சி இருந்துச்சு ஓமந்துரா ராமசாமி அவர்கள் காங்கிரஸில் சிறப்பாக ஆட்சி பண்ணார் ராஜாஜி அவர்கள் ஆட்சி பண்ணாங்க காமராஜர் அவர்கள் ஆட்சி பண்ணாங்க அண்ணா அவர்கள் ஆட்சி பண்ணாங்க எப்போ வந்து மக்களுக்கான அரசு அவர் குடும்பத்தின் மக்களுக்கான அரசா மாறிச்சோம் அதுதான் திராவிட கட்சிகளோட சாபக்கேடு மக்களுக்காக அரசாத்தான் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் நடத்துகிறாங்க அதற்கப்பறம் வந்து நம்ம கருணாநிதி அவர்களோ அதற்கப்பறம் வந்து வேற தலைவர்களோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப அரசியலாக மாற்றி விட்டார்கள் டிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருப்பாங்க அது அது டிவியாக இருக்கலாம் மீடியாவா இருக்கலாம் அது ஒரு ஸ்னூக்கர் பார்லராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் அவங்க பண்ணாத பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது எல்லா பிஸ்னஸ்குள்ளேயும் இருக்காங்க ஏன்னா தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் திராவிட கட்சிகள் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி அப்படிங்கிற தன்மையை இழந்து அது குடும்ப கட்சிகளாக அவங்கள வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து சப்போர்ட் பண்ணுற கட்சிகளாக மாறிடுச்சுங்க மக்கள் வந்து மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க தமிழக மக்கள் பார்த்திங்கன்னா ரெண்டே கேள்வி தான் கேட்குறாங்க பாஜக எவ்வளோ சீட்டு வாங்கும் முப்பது எம்எல்ஏவா நாற்பது எம்எல்ஏவா ஐம்பது எம்எல்ஏவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ கட்சி ஆரம்பிக்கிறாங்க பாஜகவும் ரஜினிகாந்தும் சேருவாங்களாம் இதை தவிர ஒரு சாதாரண மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா வேற எந்த விஷயத்தையும் அவங்க பேசறது இல்லை மக்கள் வந்து மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க புதிதான தலைவர்கள் வேணும் அஞ்சு முறை எம்எல்ஏ ஆக்கிட்டேன் ஆறு முறை எம்எல்ஏ ஆக்கிட்டேன் எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு கட்சி மாறி வந்தவரும் எம்எல்ஏ ஆக்கியிருக்கேன் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தின் அப்பா பையன் அவங்கள எம்எல்ஏ ஆக்கிட்டு இருக்கேன் சென்னை போனீங்கன்னா அப்பா பையன் சீட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு சீட் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்பா நின்னாரு ரெண்டு டேம் அப்புறம் பையன் நிற்கிறார் இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக வந்து நம்ம அரசியல் மாறிக்கிட்டு இருக்கு எல்லா கட்சியிலையுமே காங்கிரஸ் கட்சி உட்பட இந்த இளைஞர்கள் எதுக்கு இத்தனை பேர் வர்றாங்கன்னா இவங்க எல்லாம் தன்னிச்சையாக வாழ்க்கையில் வந்து மேலே வந்தவங்க இந்த இளைஞர்கள் எல்லாம் போய் கேட்டிங்கன்னா சுயமாக உழைத்து அவர்கள் சம்பாதித்த பணத்திலே உப்பு போட்டு சாப்பிட்றவங்க சிம்பிளாக சொன்னோம்னா நம்மளுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ரேஷன் கடையில் போய் நம்ம சின்ன நம்ம கிராமப்புறத்து அம்மா போய் ரேஷன் வாங்குவாங்க ஒரு சின்ன பையில் போய் வாங்கிட்டு வருவாங்க இப்போ பாருங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் எல்லா மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா மூட்டையில் தூக்கிட்டு வர்றான் மூட்டையில் பயில் இல்லைங்க மூட்டையில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இருபது கிலோ அரிசி அஞ்சு கிலோ பருப்பு முதல் முறையாக அந்த குடும்பம் தலைர்ந்து நிற்கிது கொரோனா டைமில் வேலை இல்லை ஐயோ வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசோட ஒரு ஒரு கொள்கை திட்டமே ஒரு தனி மனிதன் சாமானிய ஒரு மனிதன் வந்து முதுகெலும்பு நேராக நிற்க நிற்கிறக்காக இந்த அரசு இருக்குதுங்க எதற்காக இந்த புதிய கல்விக் கொள்கை எதற்காக மும்மொழி கொள்கை எதுக்கு இந்த டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேக்காரங்க ஏடிஎம்கே காரங்க எல்லாருமே வந்து நான் வந்து புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து மூன்று மொழியை நாங்கள் வந்து எதிர்க்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு காமெடின்னு மட்டும் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்திய சென்னையில் பிரச்சாரம் பண்ணுறார் யாருக்காக பிரச்சாரம் பண்ணுறாருன்னா அவருடைய மாமாவின் மகன் அவர் எம்பி ஆகணும் சென்ட்ரல் சென்னை எம்பிக்கா பிரச்சாரம் பண்ணுறார் அப்போ உங்களுக்கு தெரியும் மத்திய சென்னை ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருந்தாங்க ஏன்னா சவுகார்பேட்டை அவங்க ஓட்டு அவங்களுக்கு வேணும் சவுகார்பேட் ஓட்டு மட்டுமல்ல சவுகார்பேட்டை அவங்களுடைய பணம் கூட வேணும் அரசியலுக்கு அப்போ கலைஞர் அவர்களே ஹிந்தியில் ரெண்டு வார்த்தை பேசுகிறார் ஒரு பாட்டு பாடி காட்டுறார் நாம் எல்லாம் ஒரே சகோதரர்கள் ஒரே மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நெக்ஸ்ட்டு டிஎம்கேல பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பம் வந்து குடும்பம்னா நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய குடும்பம் அது மாவட்ட செயலாளராக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினராக இருக்கலாம் நாற்பத்தி ஏழு ஸ்கூல் நடத்துகிறாங்க அது எல்லா மாவட்டத்துலேயுமே ஸ்கூல் இருக்குது கட்டாய மொழியாக ஹிந்தி தான் மூன்றாவது லாங்குவேஜாக வச்சுருக்காங்க எங் எங்கூட ஒரு எம்பி ஒருத்தர் டிபேட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் அந்த எம்பி பேர் உங்களுக்கு தெரியும் அந்த எம்பியும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடத்துகிறாரு அதில் மூன்றாவது மொழி கூட ஹிந்தி தான் அதனால தான் ஒரு விவாதத்துக்கு வரல புதிய கல்விக் கொள்கை இன்னொரு அம்சம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போவான் வீட்டில் அப்படியே பெரிய ட்ராமாவாக இருக்கும் எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரில அப்படியே காலையிலேருந்து கலோபரமாக அது ஒரு எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறான் எக்ஸாம் எழுதுறான்னு பில்டப் எல்லாம் கொடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவான் நம்முடைய அரசு அது எல்லாத்தையும் புதிய கல்விக் கொள்கையில் நீக்கியாச்சு எல்லாத்தையும் நீக்கியாச்சு நம்முடைய ஸ்கூல் சிஸ்டத்தையே மாற்றியாச்சு முதல் ஐந்து வருடம் ஒரு பிளாக் அது ஒரு அமைப்பு நெக்ஸ்ட் மூன்று வருடம் ஒரு அமைப்பு அடுத்து வரக்கூடிய மூன்று வருடம் ஒரு அமைப்பு அடுத்து வரக்கூடிய நான்கு வருடம் ஒரு அமைப்பு அப்படின்னா ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஒரு பிளாக் அஞ்சாவதுல மட்டும்தான் அந்த தம்பி எக்ஸாம் எழுதுவான் அந்த தங்கச்சி எக்ஸாம் எழுதும் பாஸ் ஆகிட்டு ஆறாவதுக்கு போயிடும் எட்டு அது ஒரு பிளாக் ஒன்பது பத்து பதினொன்று அது ஒரு பிளாக் பன்னெண்டாவதுங்கிற கான்செப்ட் எகேன் மாறுது பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா டிகிரியோட அட்டாச் ஆகிக்கும் பன்னெண்டாவது நீங்கள் படிக்கக்கூடிய டிகிரி ஒரு பிளாக் எதற்கு அப்படின்னா இந்த பிஞ்சு நெஞ்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியு சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாலே சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த புதிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா மார்க் வாங்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது குழந்தை படிக்கக்கூடிய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறக்காக தான் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை மாற்றி ஐந்து மூன்று மூன்று நாலுன்னு பிளாக் பிளாக்காக பிரிச்சிட்டோம் ஆறாவதுலேருந்து அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் வருஷத்துக்கு பத்து நாள் ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த அன்றைக்கி அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா அந்த ஸ்கூலில் தட்டச்சு பயிற்சி கார்பெண்ட்ரி மண்ணை வச்சு களிமண் வச்சு விளையாடுறது இதெல்லாம் அந்த குழந்தை அதுதான் அதுக்கு அதுக்கும் குலக்கல்விக்கு என்னங்க சம்மந்தம் நம்ம கிளாஸ் ரூமை நாலாக பிரித்து பிராமணன் யாருப்பா சத்ரியன் யாருப்பா சூத்ரன் யாருப்பா வைணவன் யாருப்பான்னு பிரிக்கிறோமா வைஷ்ணவான்னு பிரிக்கிறோமா அப்படி கிடையாதுங்க இதெல்லாம் தவளான புரிதல் ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போய்ந்த தெரியும் இந்த கல்வி திட்டம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாதவர்கள் அரசியல்வாதிகள் ஆகிவிட்டால் அதுதான் பிரச்சனை கடைசியாக விவசாய மசோதா இதனங்க விவசாய மசோதா நாளைக்கு டிஎம்கே ஸ்ட்ரைக் கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு தமிழ்நாடெல்லாம் ஸ்ட்ரைக் ஆமாம் நீங்கள் பாருங்கள் உண்மையான விவசாயி ஒருவன் கூட நாளைக்கு டிஎம்கே கூப்பிட்டுருக்குற ஸ்ட்ரைக்கு நாளைக்கு போக மாட்டாங்க நாங்கள் விவசாயத்துக்கு என்ன பண்ணோம்னு தெரியுங்களா டிஎம்கே அவங்க சொல்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி விவசாய லோனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லுவோம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் வராட்டையும் தள்ளுபடி பண்ணுவோம் பண்ணாமே போகும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னோம் நாங்கள் அதை செய்யலை ஸோ மோடிஜி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்மளுடைய விவசாயி எவ்வளோ சம்பாதிக்கிறானோ இரட்டிப்பு பண்ணிடுறோம் ஒரே நல்லா பண்ண முடியாது நமக்கு அஞ்சாறு வருஷம் டைம் வேணும் முதல் முயற்சி என்ன பண்றோன்னு பாருங்க நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்காக முதல் முறையாக அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொண்டு வரோம் நீ எந்த பயிர் விளை வச்சாலும் சரி ரெண்டாவது விவசாயம் மஞ்சள் பண்றப்பவோ கொப்பர தேங்காய் போடுறப்போ நாற்று நன்னும் கூலி கொடுக்கணும் அதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு மூன்றாவது மஞ்சள் வந்துருச்சு நீங்க கேப்பீங்க அது போன வருஷம் ரேட்டு வேறு மாதிரி இருந்துச்சுங்க இந்த வருஷம் ரேட்டு ஏங்க இந்த மாதிரி இருக்குது அப்போ மக்கள் வந்து மஞ்சள் ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுறாங்களா இது ரொம்ப நல்ல கேள்வி அதனங்க தக்காளி நாற்பது ரூபாய்க்கு போகுது நாலு ரூபாய்க்கு போகுது மக்கள் என்ன தக்காளி சாப்பிட்றது இல்லையா டெய்லி மக்கள் அதே தக்காளி தான் சாப்பிட்றாங்க டெய்லி மக்கள் அதே மஞ்சள் தான் உபயோகம் பண்ணுறாங்க பட் எதற்காக நம்மளுடைய பொருளோட ரேட்டை பார்த்திங்கன்னா ஒரு மாதம் மேலே ஒரு மாதம் கீழே போகுது அதை உடைக்கிறதுக்காகத்தான் இந்த விவசாய சட்டம் வந்திருக்கிறது உண்மையான விவசாயி தான் பால் வருதுன்னு மாட்டை யாரெல்லாம் பால் கறந்துருக்காங்களோ அந்த விவசாயிக்கு தெரியும் இந்த மசோதா இந்த சட்டம் அவனுக்கான சட்டம் முதுகெலும்பில் நேராக நிறக்கக்கூடிய சட்டம்னு தெரியும் நெக்ஸ்ட் எட்டு மாசம் நம்மளையே பொறுத்த வரைக்கும் மோடிஜி அவர்களை வச்சு மட்டும்தான் அரசியல் பண்றோம் மோடிஜி அவர்களுடைய திட்டம் தான் மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது பாரத மாத்தா அன்னை தான் நம்மளுடைய அன்னை நான் இன்னைக்கு இருப்பேன் ரெண்டு வருஷம் கழிச்சு பதவியில் இல்லாம கூட இருக்கலாம் தலைவர் இருப்பார் மூணு வருஷம் கழிச்சு இன்னொரு தலைவர் போச்சா என்றைக்கு இருப்பார் நாளைக்கு இருக்க மாட்டார் இது வந்து உலகத்தின் நியத்தி எப்படி கடிகார முள் வந்து மேலே போகிற முள் கீழே தான் ஆகணுமோ நம்ம கட்சியிலேயும் மேலே போகிறவங்க கீழே ஆகணும் ஸோ கீழே இருக்கவங்க மேலே வந்ததாக ஆகணும் அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு வீசிட்டு கட்சிக்காக எட்டு மாதம் உங்களுடைய உழைப்பு தேவை உங்கள் உழைப்பை நீங்கள் கட்சிக்காக கொடுக்கணும் அமித்ஷா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சில் கூட சொன்னங்க முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பூத் ஏஜென்ட் சாதாரண பூத் நம்பர் முப்பத்தி ஏழு சாக்கெட் அகமதாபாத்தில் தொகுதி சாக்கெட் தொகுதி அதோடைய பூத் ஏஜெண்ட் அந்த மனிதர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விசிறுவும் அடைஞ்சிருக்காரு குஜராத்தில் உள்துறை அமைச்சர் மத்தியில் உள்துறை அமைச்சர் பாஜகவின் இரண்டு முறை நேஷ்னல் பிரசிடெண்ட் அவர் வந்து அலங்காரம் பண்ணாத பதவி கிடையாது காரணம் என்னென்னா உழைப்பு 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 சாதாரண மனிதன் மோடி அப்பா வந்து டிவி வியாபாரம் பண்றவர் அங்கிருந்து பிறந்து உழைத்து ப மூன்று முறை குஜராத்தின் முதலமைச்சர் இரண்டு முறை இந்தியாவின் பிரதம மந்திரி அது எல்லார்த்த விட உலகத்திலேயே இருபத்தி ஒரு வருஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக யாருமே இருந்தது கிடையாது ஜனநாயக முறையில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே பாஜக கோட்டைக்குள்ளே போய் உட்காரும் அதை பற்றி எந்த டவுட்டு வேண்டாம் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெகுமதியாக நீங்கள் கொடுக்குற உற்சாகம் இதே மாதிரி நீங்கள் கட்சிக்கு இருக்கணும் நாங்கள் உங்களுக்காக இருப்போம் நாங்களும் கட்சிக்காக இருக்கிறோம் மாற்றம் நிச்சயமாக வரும் வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தாமரை மலர்ந்து விட்டது தமிழ்நாட்டில் அதை பற்றி எந்த ஒரு டவுட்டு வேண்டாங்க வாழ்க வளமுடன் நன்றி தேங்க்யூ